ஹாய் டிசைன்ஸ் க்ளூவர்ஸ், என் பேர் ரக்ஷிதா. நான் மான்ஃபோர்ட் ஸ்கூலில் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் மேஜிக்கல் எக்ஸ்ப்ரெஷன்ஸில் 4 எக்ஸ்ப்ரெஷன்ஸ் பண்ணியிருக்கேன். என் ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் வந்துட்டு நான் ஒரு காப்பர் வெசல் பண்ணியிருக்கேன். இந்த வெசல் வந்துட்டு எவ்வளோ பேக் ஸ்க்ரீனாக இருந்தாலும் சின்ன ஸ்பார்க் லைட் போதும், அதில் நிறைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் தெரியும். அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்பும், எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் நம்ம அதில் சின்ன அந்த ஸ்பார்க் லைட் தான் ஹோப். அந்த ஹோப் வச்சுட்டு நம்ம அதிலேருந்து எந்திரிச்சு வந்துணுன்னு தான் என் ஃபர்ஸ்ட் பிக்சரில் காமிச்சிருக்கேன். என் செகண்ட் பிக்சர் வந்துட்டு எனக்கு கிருஷ்ணர்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ கிருஷ்ணர் எவ்வளோ கேரிங்காக இருக்கார் நேச்சர் கூட அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக இந்த பிக்சர் பண்ணேன். தேர்ட் பிக்சரில் வந்துட்டு நான் பெட் லவர். ஸோ பெட் வந்துட்டு டாக்ஸ் தான் நம்ம வீடை பாதுகாக்குது, அதனால் அதை ஹானா பண்ணுற மாதிரி நான் இந்த பிக்சர் வரைஞ்சிருந்தேன். ஃபேமிலி. என்னோடய ஃபோர்த் பிக்சர் வந்துட்டு ஃப்ரெண்ட்லி நெய்பரிங் கண்ட்ரீஸ், வாழ்வன் உயிர்ப்பு தலைப்பில் இந்த பிக்சர் நான் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எல்லா ஊர் தலைவர்களும் ஒரு இடத்துல உட்காந்து பேசினாங்கன்னா சீக்கிரமாகவே அதுக்கு சொல்யூஷன் கிடச்சிரும். ஒவ்வொரு ஊர்லேயும் யூனிக்காக ஏதாவது இருக்கும், மியூசிக், ஆர்ட், மானுமெண்ட்ஸ், டான்ஸ், மியூசிக்ன்ட்டு. ஸோ இப்போ எல்லோரும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் போது அவங்க எப்படி அதை செய்கிறாங்க நம்மளும் கற்றுக்கலாம், நம்ம ஊர்லேருந்து அவங்களும் கற்றுப்பாங்க. ஒவ்வொரு சில ஊரில் வந்துட்டு பாஸ்போர்ட் இருந்தால் தான் வரலாம், இல்லை பிளாக் பீப்புள்ஸ் தான் வரலான்னு இருக்கும். ஸோ இப்போ எல்லோரும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் போது யார் வேணாலும் உள்ளே வரலாம், யார் வேணாலும் வெளில போகலாம். ஸோ அது மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்காக நான் இந்த பிக்சர் பண்ணியிருக்கேன். த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டிசைன் ஸ்கூல், டீச் பண்ண நஸ்ரத் மேம், நிஷா மேம், என் பேரண்ட்ஸ், தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.